നാനോയ വിപത്തിക്കുള്ളാണ് പേരുന്നു. ഉരിമം പെറ്റ വാഹനമല്ല കെമലു വിജയരത്ന. 14 ഇലങ്കേർകളെ സിറയിൽ തള്ളിയ ഫ്രാൻസ്. ഉയർതര പരീക്ഷ വിനാത്താളുകൾ അനുപ്പിവയ്പ്പു. നാളെ മുതൽ പാണിൻ വിലയിൽ മാറ്റം, വെളിയാണ് പുതിയ അറിവിപ്പ്. நானோயா ரடெல்ல துர்கா வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கிய பேருந்து தனியார் பேருந்துகளின் கீழ் பதிவு செய்யப்படாத அல்லது இயங்கும் உரிமம் பெற்ற பேருந்து அல்ல என அகில இலங்கை தனியார் பேருந்து சங்க உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமலு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இப்பேருந்து இதற்கு முன்னர் பாத இலக்கம் 280 மற்றும் 315 இயங்கி வந்ததாகவும், ஆனால் பேருந்தின் உரிமையாளர் வெளிநாடு சென்றுள்ளமையினால் குறித்த பாதையிலிருந்து நீக்கப்பட்டு விசேட பயணங்கள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த நாட்களில் பல பாடசாலைகளில் கல்வி சுற்றுலாவிற்கு பிள்ளைகளை அழைத்துச் செல்லுமாறு தமது சங்கம் பணித்துள்ளதாகவும், உடற்தகுதி சான்றிதழ், அனுமதி பத்திரம் மற்றும் பேருந்தின் காப்புறுதி சான்றிதழ் போன்ற மிக முக்கியமான ஆவணங்களை சமர்ப்பித்து மாத்திரமே தமது சங்கம் பேருந்துகளை அனுப்புவதாகவும் தலைவர் கெமுரு விஜயரத்ன இதன்போது தெரிவித்துள்ளார். வடக்கு பிரான்சில் தங்கியிருந்த 14 இலங்கையர்களுக்கு பிரான்ஸ் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. ஐரோப்பா உட்பட பல நாடுகளில் மனித கடத்தல் செயற்பாடுகளை மேற்கொண்டமை காரணமாக அவர்கள் இவ்வாறு சிறை வைக்கப்பட்டனர். இதேவேளை இந்த மோசடி மேற்பார்வை செய்து வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரான்சின் செரிபொண்டைன் கிராமத்தில் கடையொன்றை நடத்தி வந்த முக்கிய சந்தேக நபருக்கு 4 ஆண்டுகள் சிறையும் ஓராண்டு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2022 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை வினாத்தாள்களை மத்திய நிலையங்களுக்கு விநியோகிக்கும் பணி இன்று ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி முதல் 6 நாட்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் இவ்வாறு விநியோகிக்கப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் 450 கிராம் நிறையுடைய பானொன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்படவுள்ளது. இந்த தகவலை யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு வேதுப்பகுறிப்பாளர் சங்கத்தின் தலைவர் குணரட்னம் அறிவித்துள்ளார். இதன்படி பானொன்றின் புதிய விலை 180 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பானின் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பால் பானின் விலை 200 ரூபாய் வரை விற்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நானோயா விபத்திற்குள்ளான பேருந்து உரிமம் பெற்ற வாகனமல்ல கெமலு விஜயரத்ன. 14 இலங்கையர்களை சிறையில் தள்ளிய பிரான்ஸ். உயர்தர பரீட்சை வினாத்தாள்கள் அனுப்பி வைப்பு. நாளை முதல் பானின் விலையில் மாற்றம், வெளியான புதிய அறிவிப்பு.